ஒரு சிஸ்டர் கமெண்டில் பன்னீர் 65 எப்படி செய்கிறது அதோட ரெசிபி ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு கான்ஃபர் பவுடரு ஒரு 4 டேபிள் ஸ்பூனும், அது கூடவே காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நமக்கு தேவைப்படும், அது எடுத்துக்கலாம். அது கூடவே நான் சக்தி மசாலாவோட சிக்கன் 65 மசாலா தான் எடுத்துருக்கிறேன், அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அது கூடவே ஒரு எக்கு நான் கலந்துக்கிறேன், எக்கு வந்து கிறிஸ்பினஸ் அதிகமாக இருக்கும் அதனால தான். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, இவ்வளோதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த சைஸில் தேவைப்படுதோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லைனா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். ஸோ இது ஊறணும்னு அவசியம் கிடையாது, வேணும்னா ஊற வச்சுக்கலாம். இது ரொம்ப உள்ளர போய் பிளெண்ட் ஆகாது. ஸோ மசாலா தான் ஒரு கோட்டிங்காக மேலே ஃபார்ம் ஆகிருக்கும், அதுதான் டேஸ்ட்டை கொடுக்கும். ஸோ அதனால் ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கும் போது ரொம்ப ஓவர் குக் பண்ணிட வேணாம், அது ரொம்பவே ஹார்ட் ஆகிடும் பன்னீரை. ஜஸ்ட் உங்களோட மேலே இருக்கிற மசாலா மட்டும் வெந்தால் போதும், அதுக்கேற்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க, அதுவே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளவுதான், குட்டீஸ்க்கெலாம் பிடிச்ச பன்னீர் 65 ரெடி ஆகிடுச்சு, ரொம்பவே டெண்டராக இருக்கும். குக் பண்ணி பார்த்துட்டு குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பியே சாப்பிட்டாங்களா என்னன்னு சொல்லுங்கள். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாலாம் யூஸ் பண்ணி ஒரு துவையல் அரைப்பேன், அது ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதோட ரெசிபி தான் இது. நான் பொதுவாக பூண்டு இதுக்கு உரிக்கிறதுல, உங்களுக்கு வேணும்னா உரித்து நீங்கள் சேர்த்துக்கலாம், பட் நான் வந்து தோலை வந்து மேலே கழுவிட்டு அப்படியே தான் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வர வ்ளாகில் நான் கிவ் அவே பற்றி தான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை இப்போ பார்த்துடலாம். நம்மளோட சேனல் மானிட்டைஸ் ஆகும்போது, அதாவது 1000 சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணும்போதே கிவ் அவே அனௌன்ஸ் பண்ணுவேன். அது எந்த கேட்டகரியில் வரும்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும், இல்லைனா இது உங்களுக்கு சூட் ஆகாது. செகண்ட் ஒன், உங்களோட வேல்யூபிள் மெசேஜை வச்சு தான் அது கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூபிள் மெசேஜுங்கிறது நீங்கள் பண்ணுற மெசேஜுக்கு நிறைய பேரோட லைக்ஸ் வந்திருக்கணும், ஸோ அதுதான் எல்லாருக்கும் விசிபிளாகவும் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த கேட்டகரியை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும். செகண்டு, வேல்யூபிள் மெசேஜை நீங்கள் பண்ணியிருக்கணும், அதுலேருந்து 3 மெம்பர்ஸ்க்கு தான் கிவ் அவே. இப்போது துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1 டேபிள் ஸ்பூனு, 1/2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதை போட்டு நல்லா தாளிச்சுக்கிட்டு நான் தோல் உரிக்காமல் சேர்த்து பூண்டு சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா உரித்து சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1/2 இன்ச்சை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் வந்து அது கூட 1/2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், கூடவே காரத்துக்கு 4 காஞ்ச மிளகாய், இது நல்லாவே காரமாக இருக்கும் அதனால் நான் 4 மட்டும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம வச்சிருக்கிற மல்லி, புதினா, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க, அது கூட புளியும் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். சேர்த்து வதக்குனீங்கன்னா நல்லா வதங்கிடும், இது ரொம்பலாம் டைம் எடுக்காது, 3-4 மினிட்ஸ்லேயே நல்லா வதங்கிடும். இதை ஆற வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறமேலுக்கு அரைங்க, அப்படி இல்லைன்னா கலர் ரொம்ப சேஞ்ச் ஆன மாதிரி ஆகிடும், ரொம்ப பச்சையாலாம் இருக்காது. ஸோ எப்போதுமே எதை அரைச்சாலும் நம்ம சூடாக அரைக்காமல் கொஞ்சம் ஆற வச்சுட்டு அரைச்சோம்னா அதோடய டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், கலரும் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அரைக்கும்போது உங்களுக்கு பெருங்காயம் வேணும்னா தூள் பெருங்காயமாக சேர்த்துக்கோங்க, இதுக்கு பெருங்காயம் சேர்த்தா ரொம்பவே வாசமாக நல்லாயிருக்கும் துவையலுக்கெலாம், அதனால் பெருங்காயத்தூள் தான் நான் இதில் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா இதிலையே கட்டி பெருங்காயத்தை சேர்த்து கூட வதக்கிட்டு அரைச்சிக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு பர்சனலாக லாஸ்ட்டாக பெருங்காயத்தை சேர்க்கறது தான் இதுக்கு பிடிச்சிருந்தது, அதனால் தூளாக தான் நான் லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ், இவ்வளோ தூரம் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு சீக்கிரமாகவே 100 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணதுக்கு. எல்லாருமே நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்குமே மெசேஜ் பண்ணியும் லைக் பண்ணியும் ஷேர் பண்ணியும் நிறையவுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அவங்க எல்லாருக்குமே ரொம்பவே பெரிய தேங்க்ஸ். ஸோ எப்போதுமே நம்மளோட சேனலை பார்த்துட்டே இருங்க, ஏதாவது நான் எரர் பண்ணாவும் கூட நீங்கள் சொல்லலாம், அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன்.
வேறு கண்டென்ட்டு இல்லை இந்த கண்டென்ட்டில் பர்டிகுலராக எங்களுக்கு வீடியோ தேவைப்படுது அப்படின்னு சொன்னாலும் அதுக்காக ஒர்க் பண்ணி நான் எடுத்து போட பார்க்குறேன். ஸோ எப்போதுமே நம்மளோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளோட சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். எப்படியும் எனக்கு தெரியும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்கன்னு. இனிமேலுக்கு நம்மளோட சேனலில் ரெண்டு ப்ளாக் தான் வீக்லி வரும், மார்னிங் ஒன்றும் ஈவினிங் ஒன்றும் அப்லோட் ஆகும். எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளோட சேனலுக்கு எப்போதும் சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட வேல்யூவபிள் கமெண்ட்டை சொல்லிவிடுங்க. ஸோ அது எதை பற்றி வேணாலும் இருக்கலாம், கண்டென்ட் பற்றியோ இல்லோட உங்களோட ஓன் ஒப்பீனியன் பற்றியோ எதை பற்றி வேணாலும் இருக்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத யாராக இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க.